அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, வயிறு எச்சரிக்கை செய்யும் பொழுது கவனமாக இருங்கள். இதனோட விரிவாக்கம் என்னென்னு பார்க்கலாங்களா? வயிறு எச்சரிக்கை என்றால் என்ன? வயிறு உபாதைகள், அதாவது ஒன்றும் இல்லை. வயிறு எச்சரிக்கைன்னா என்ன சொல்கிறேன்னா, வயிறு பேரட்டுறமா இருக்குது, வயிறு வலிக்கிறமா இருக்குது, வயிறு வலி இல்லை, வயிறு வலிக்கிறமா இருக்குது, வயிறு பேரட்டுறமா இருக்குது, அப்புறம் சாப்பிட்டா வாந்தி வரமா இருக்குது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். அது வயிறு நம்மளுக்கு எச்சரிக்கை விடுது. சரியா, எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது வயிறு. சரியா, நம்ம என்ன பண்ணுறோம்? அதாவது வந்து டாக்டருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க, ஒரு சிலர் பரிந்துரை வேண்டி மாத்திரை அந்த நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதை வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி உபாதைகள் உடம்புல பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கு தான் அந்த மாதிரி டேப்லெட் போட்டுக்குங்க. சரிங்களா, வயிறு பிரச்சனை இருக்கும்போது. ஏன்னா நேரத்துக்கு நேரம் ஒரு சில இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு நேரம் மாத்திரை போட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க பசிச்சாலும் சரி பசிக்காட்டும் சரி என்ன பிரச்சனையாக அந்த டைமுக்கு மாத்திரை போடுவாங்க. அதுக்கு போய் நீங்கள் அந்த எந்த டாக்டரை பார்க்குறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட போய் அணுகி இந்த மாதிரி பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வயிறு பிரச்சனையாக இருக்குது, எந்த டேப்லெட்டும் எடுக்கிறதுலேயும் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி வயிறு வலி வருது, எதனால் வருது? நான் நல்லா தானே இருக்கேன், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், செம கண்ட்ரோலாக இருக்கிறேன், இருந்தாலும் உடல் வயிறு வலிக்குது, என்ன பிரச்சனையும் தெரியலன்னு நினைப்போம். கரெக்டாக இல்லைங்களா? அது வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு அதாவது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இது போண்டாக்கி இது சாப்பிட்ருக்கலாம், வயிறு பசிக்காமையே சாப்பிட்ருக்கலாம், தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக வயிறு பசிக்காமையே சாப்பிட்ருப்பீங்க, அப்புறம் ஏதோ ஒன்று யாராச்சும் உங்களை பேசியிருப்பாங்க, அதையவே மைண்டில் போட்டு நினச்சிட்டு உழப்பிட்டே இருப்பீங்க. இதே இது பேசுகிறக்கும் வயிறுக்கு சம்மதமுக்கு தான் அப்படிங்க, கண்டிப்பாக இருக்குது. எல்லா நரம்புகளெல்லாம் கரெக்டாக வேலை செய்யாது, தூக்கம் இல்லாமல் வந்திருப்பீங்க. வெளியே யாராச்சும் உங்களை விட சின்னவங்களோ பெரியவங்களோ உங்களை பேசியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, அதையவே நினச்சிட்டே இருக்கும்போது தூக்கம் மாறாது. தூக்கம் மாறலைன்னா வயிறுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வயிறு கும்புன்னு இருக்குது, அதனால வாந்தி வரமாக இருக்குது, வயிற்று பிரட்டி விடும், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்குது. சரிங்களா, அதனாலையும் கூட உங்களுக்கு இந்த வந்து இந்த வயிறு வலி, இந்த வயிறு பிரட்டி விடுற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, அதாவது தினந்தோறும் மாத்திரை போட்டுட்டு டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணுறீங்க, நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் என்ன டாக்டர் சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். வேறங்க